பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, கோயம்புத்தூர் கூடுதல் அரசு வழக்கறிஞராக இருக்கேன். சார்பு நீதிமன்றங்கள் ஐந்துக்கும் நான் தான் அரசு வழக்கறிஞர். அதில் சார்பு நீதிமன்றம் ஒன்றில் நடந்த வழக்கு என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது 1988 1/11/1988 அன்றைய தினம் ஆர்எஸ்புரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு அதன் பின்னிட்டு சிபிசிஐடி சிட்டி அவர்களுக்கு மாற்றப்பட்டு வழக்கின் புலன் விசாரணையை சிபிசிஐடி முடித்து வழக்கானது 1992 வருடம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த வழக்கின் சாராம்சம் வந்து என்னன்னா, அப்போ 1986 முதல் 1988 வரையிலான காலகட்டத்தில் சேரன் போக்குவரத்து கழகம், தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக மாறிக்குது, அப்போ சேரன் போக்குவரத்து கழகத்திலிருந்து மொத்தம் 55 பஸ்ஸை வந்து ஸ்கிராப்புக்கு, அதாவது பழைய பஸ்ஸை ஸ்கிராப்புக்கு கொடுத்ததாகவும், அதுக்கு வெறும் 10,000 மட்டும் கட்டிட்டு மீதமுள்ள தொகையை கட்டாமல் இதுக்கு, அதாவது அந்த காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரிஜினலாக நடந்த ஏலத்தை பில்லை வச்சு இது ஃபோர்ஜரியாக ரெடி பண்ணி வெறும் 10,000 மட்டும் கட்டி, அப்போது வேலையில் இருந்த A1 தற்போது தண்டனை பெற்றுள்ள கோதண்டபாணி, ராமச்சந்திரன் மற்றும் A8 ராஜேந்திரன் இவர்களெல்லாம் சேர்ந்து கூட்டு சதி செய்து, இவரெல்லாம் அரசு ஊழியர்களாக இருந்து, இதில் வந்து A2 A3 வந்து அவர் வந்து ப்ரைவேட்டில் டெண்டர் எடுத்தவர் நாகராஜன், கண்ணன் செட்டியார் A4 முருகநாதன், துரை மற்றும் ரங்கநாதன் ஆகியோர் மொத்தம் வந்து 8 அக்யூஸ்ட் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போது மொத்தம் 8 பேருக்கு மேலே பதிவு பண்ணல, 4 பேர் இறந்துடுறாங்க. A2 இறந்துறாரு, தற்போது அவர் இல்லை. A4 இறந்துறாரு, A7 இறந்துறாரு, A8 இறந்துறாரு. இதில் தற்போது விசாரணை முடிக்கப்பட்டு இன்று அவையறிய 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கானது தீர்ப்பு பகரப்பட்டது. அன்றைய தேதியில் அரசுக்கு இழப்பு, 1988 காலகட்டத்தில் அரசுக்கு இழப்பு 28,20,094.28 இழப்பு ஏற்பட்டது. இன்றைய இந்திய மதிப்பின்படி 3,78,17,460 இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கருதி தற்போது நீதிமன்றமானது A1 எதிரிக்கு மொத்தம் தண்டனையாக 409 இந்திய தண்டனை சட்டம் 409 47 எண்ணிக்கை தனித்தனியாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 47 எண்ணிக்கையாக சிறை தண்டனையும், அபராத தொகையாக ₹3,40,047 எண்ணிக்கை கட்டத்தவறினால் 1 ஆண்டும், அதேபோல் 467 இந்திய தண்டனை சட்டம் 467 47 எண்ணிக்கையிலான 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதில் தலா 3,00,000 47 கவுண்டுக்கும் அதை கட்டத்தவறினால் 1 வருடகால சிறை தண்டனையும், அதேபோல் 413 இந்திய தண்டனை சட்டம் 413 குற்றவாளி என முடிவு செய்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதற்கு 50,00,000 அபராதமும், ஆக மொத்தம் 3,32,00,000 அபராதம் விதித்து இன்று தீர்ப்பு அளிப்பித்துள்ளது. ₹3,32,00,000 மொத்த அபராத தொகை. இதை ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும் என அவையறிய பகரப்பட்டது. 35 வருஷம் இந்த வழக்கானது 35 ஆண்டு காலம் நடைபெற்றுள்ளது. அனுபவிக்க வேண்டும் என்பது, அதாவது வந்து செக்ஷன் 4 ஆண்டுகள் இந்த வழக்கில் இறந்த ராமச்சந்திரன் அரசு ஊழியர் A2 அவர் இறந்துட்டாருங்க. அதே மாதிரி A4 கண்ணன் செட்டியார்,
இறந்துட்டாருங்க. அதே மாதிரி A7 ரங்கநாதன் இறந்துட்டாரு, A8 ராஜேந்திரன் இறந்துட்டாரு. இப்ப A1க்கு மட்டும் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்ப அவர் மட்டும் தான் அரசு ஊழியர். அவர் வந்து ராமச்சந்திரன் வந்து இறந்துட்டாரு சார். ராமச்சந்திரன் வந்து டெப்டி மேனேஜர். A1 வந்து அஸ்டன் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாருங்க. அவருக்கு வந்து இப்ப 82 வயசு ஆச்சு. கோதண்டபாணி அவர் வந்து யாருங்க? கோதண்டபாணியா? கோதண்டபாணி கோயம்புத்தூர்ல. அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். இதுல வந்து மொத்தம் நம்ம வந்து அரசு தரப்புல வந்து 116 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. இதுல வந்து 809 எக்ஸிபிட்ஸ் வந்து அரசு தரப்புல வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 21 சான்று பொருள்கள் வந்து குறியீடு செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி வந்து சிவகுமார். மேலும் இந்த வழக்கில் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்கள் அனைத்தும் வந்து தற்போது வந்து சிடிசி மேட்டுப்பாளையம் ரோட்ல அங்க இருக்கிற டிப்போல தான் இருக்குது. மேல்முறையீடு காலம் முடிந்தவுடன் இதை வந்து முடிந்த 15 நாளுக்குள் மேனேஜர், அதாவது சிடிசி மேனேஜர் வந்து உடனடியாக இதை வந்து, அதாவது ஆகக்கூடிய பொருட்கள், அதாவது உதிரி பாகங்களாகவும் இருக்குது, பஸ்ஸாகவும் இருக்குது, இதில் வந்து காரு எல்லாமே சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உதிரி பாகங்கள்லாம் இருக்குது, ஒரு 4 ரூமில் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஆகக்கூடிய பொருட்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி பொருளெல்லாம் வந்து ஏலத்தில் விட்டு அதை வந்து அந்த பணத்தை வந்து சிடிசியோட கணக்கில் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனோட அறிக்கையை 15 நாளுக்குள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ரிலீஸ் ஆனவங்க எதனால் ரிலீஸ் ஆகிருக்காங்க? இல்லை, ரிலீஸ் ஆனவங்களோட அரசு தரப்பில் வந்து சந்தேகத்திடமின்றி நிரூபிச்சிருக்கோம். அவங்க மேலேயும் நாங்கள் வந்து அப்பீல் போகிறது தயாராக இருக்கோம். நாங்கள் முழு தீர்ப்பை படித்து பார்த்து நாங்கள் வந்து கட்டாயம் அவங்க மேலே அப்பீல் போக தான் போகிறோம். 47 47 பேருந்துகள் வந்து மீதி பேருந்து வருது. அவர் இறந்துட்டாரு, அதனால சார்ஜ் போயிட்டாச்சு. அப்புறம் ஒரு 7 வருஷம் அனுபவிக்க வேண்டியது கருத்தில் கொண்டு 82 வயசு ஆச்சு, அதை கருத்தில் கொண்டு சொல்லி நீதிபதி தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.